ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்காகவோ அல்லது உறவுகளுக்காகவோ அல்லது தன்னுடைய கௌரவத்துக்காகவோ கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமாக இருக்குதே தவிர்த்து உண்மையான ஒற்றுமை கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து மதித்து அதாவது ஒற்றுமையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நாட்களில், சோம வாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் அம்பாள் சன்னதியில் ஏதாவது ஒரு அம்மன் சன்னதிக்கு அபிஷேக பூஜை பண்ணும் பொழுது அந்த அம்மன் சன்னதியில் வந்து நீங்கள் ஆற அமர உட்கார்ந்து ஒரு சில வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. கணவரை பற்றி மனைவி நினைக்கலாங்க, கணவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை அந்த நேரத்தில் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி அமர்ந்து யோசிக்கலாம். அதே மாதிரி கணவரும் அப்படித்தான், மனைவிகிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை வந்து ஒரு நேர்த்தியாக அந்த இடத்துல உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது, வேண்டுதல் வச்சுக்கிறது அல்லது நினச்சி பார்க்கறது இருந்தால் போதுங்க, அந்த குறைகள் விலகி நிறைகள் அதிகமாகும். குறைகள் இருந்தால் கூட உங்கள் கண்ணுக்கு நிறைகள் மட்டுமே தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரார்த்தனைக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அம்மன் சன்னதி அப்படிங்கிறது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, மாலை நேரத்தில் சோம வாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் அதாவது அந்தி சாயும் அந்த நேரத்தில் உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய கணவனை பற்றி மனைவிக்கோ, மனைவியை பற்றி கணவருக்கோ இருக்கக்கூடிய உங்களுடைய பொந்தி என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளையும் நிறை குறைகளையும் நினச்சி பார்த்து நேர்த்தியான ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீர்த்தியான வாழ்வு அமைவதற்குண்டான வழிவகைகளை எல்லாம் வல்ல அம்பாள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்குற பாக்கியவான்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கணும். அதே சமயம் இந்த அம்பாள் சம்பந்தப்பட்ட சோமவார பிரார்த்தனையில் கலந்துக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது மட்டுமல்லாமல் மற்றவங்க உங்களை பார்த்து குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு உதாரணமாக சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் ஒற்றுமையான உயர்வுகளை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. கவலைப்பட வேண்டாம்.